நீங்க மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து கொத்தி விடுறது, கிளறி விடுறது, அந்த மாதிரி எடுக்கிறது. இது உரம் எல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து கை வைக்காம இருக்கிறது, கிளறி விடுற மாதிரி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது, களை எடுக்கிறது 4-5 வெரைட்டி இருக்குது. பப்பாயா பிக்கர் சொல்லுவோம், இதுவும் பப்பாயா பிக்கர் தான், இதுவும் பப்பாயா பிக்கர் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசர்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மிங் சிசர்ல கிட்டத்தட்ட 5-7 வெரைட்டி இருக்கு. களை எடுக்கிறதோ மற்ற எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி வந்து நீங்க தாராளமா இந்த மாதிரி வந்து போட்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து இந்த இடத்துல ரப்பர்ல இருக்கு, அதனால பாம்புக்கு வந்து பெரிய அளவுல காயமோ இல்ல உடல் பாதிப்போ வர்றதுக்குள்ள ஒன்றும் கிடையாது. சாகர அளவுக்குள்ள ஒன்றும் ஷோல்டர்ல மாட்டிக்கலாம். மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை புல்லு வெட்டுறதுல இருந்து, மண்ணை கிளறதுல இருந்து, பாத்தி கட்டுறதுல இருந்து, என்ன மாதிரி பண்ணுமோ எல்லா யூசேஜ் பண்ணலையும். இது வந்து பெட்ரோல்ல போறது அப்படிங்கறதுனால இதை எடுத்துட்டு போய் ஏதாவது நம்ம தென்னை மரத்துக்கு ஏதாவது வெள்ளைப்பூச்சிக்கு ஏதாவது தண்ணி அடிக்கிறது இல்ல மருந்து அடிக்கிறது. இப்போ இங்க இருக்குது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சீடர், ஒரு கடலையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் விதை போட்டு பண்றோம்லயே பண்ணோம்னா இதை போட்டுட்டு உருட்டினீங்கன்னா அது அப்படி தள்ளிக்கிட்டே போகும். இப்போதான் ஒரு காலத்துல வந்து பெரிய டிராக்டர், சின்ன டிராக்டர், இன்னைக்கு மினி டிராக்டர் எல்லாம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம் பிசினஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு கொடுத்துருக்கோம். ஈரோட்டில் வந்து ஜிஎஸ் பவர் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டரிங் கம்பெனி இருக்குது. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவையோ அத்தனை ஐட்டமும் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இன்னும் குண்டூசியில் இருந்து பெரிய பெரிய மிஷின் வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எனக்கு கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம எவ்வளோ தான் உடல் உழைப்பு தான் நம்ம வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த உடல் உழைப்பை ரொம்பவே ஈஸியாகிற மாதிரியான மிஷினரி ஐட்டங்கள் இங்கே அதிகமாக வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தியில இருந்து ஒரு ஒரு பூட்டு ஐட்டத்துல இருந்து இந்த மாதிரி கேப்ல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த கம்பெனியோட எம்பி சார் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சூப்பராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அக்ரிகல்ச்சர் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னடா சொல்கிறாங்களே அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் கூட இருந்தாலும் அந்த அக்ரிகல்ச்சர் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. அந்த வீடியோ கூட நம்ம போகலாம். ஹாய் வாஸ் வெல்கம் டு ஜிஎஸ் என்டர்பிரைசஸ்ங்க. ஸோ முதல்ல என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஜிஎஸ் பவர் டூல்ஸ். இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸுங்கிறது ஸ்வாட் என்டர்பிரைசஸோட சிஸ்டர் கன்சர்ன் கூட சொல்லலாம் நம்ம வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸை நாங்கள் வந்து உருவாக்குனது காரணம் அக்ரி சம்மந்தப்பட்ட எல்லா A to Z, அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குங்கிறது வீடியோ பார்க்கல எல்லாமே தெரிய வரும். எங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்தரோடு பழைய பாளையம். மேபி ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தான் ஒரு நல்ல லொக்கேஷன் சொன்னால் புரியுற மாதிரி. அதுலேருந்து 300 மீட்டரில் தான் இருக்கும். ஸோ ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 300 மீட்டர் தான் பழையபாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் லொக்கேட் இருக்கும். எவ்ரிடே மார்னிங் 9:30, ஈவினிங் வந்து 8:45 இருக்கும். சண்டே நமக்கு வந்து ஒர்க்கிங் டே தான், பட் வர்றவங்கள வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படியே இருக்கிறதுனால வாங்க. இப்போ என்னென்ன பொருள் இது நமக்கு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம வந்து. ஓகே இப்போ நம்ம ஒரு பாட் பாட்டாக போகலாம். இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு உண்டானதான். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறீங்கன்னா அதை வந்து கொத்தி விடுறது, கிளறி விடுறது, அந்த மாதிரி எடுக்கிறது. ஏதோ டீகம்போஸ்டு உரம்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து கை வைக்காமல் இருக்கிறது, கிளறி விடுற மாதிரி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டெலஸ்கோப்பி மாதிரி நீங்கள் வந்து ஹை நீளம் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்க பைப்லேயே இதில் நீங்கள் ஒரு பிவிசி பைப்போ இல்லை ஒரு குச்சியோ போட்டு கூட இன்னும் கூட நீளம் பண்ணலாம். இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு வந்து ரொம்ப எட்ஜி. இதோட வீடியோ பின்னாடி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா கலை அப்படிங்கிறது புட்கள் மாதிரி மட்டும் இல்லாமல் சில வந்து படர்ந்து இருக்கும் அதோட வந்து எல்லா பக்கமும். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ மண்ணை லேசாக கிளறப்பண்ணா அது வேரோட வந்துடும். அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தூத்தல் போட்டிருக்கோம், ஒரு சின்ன மழை பெஞ்ச உடனே இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா அடுத்த 2 நாள் வெயில் அடிக்கிறப்போ அதை களையெல்லாம் செத்துடும். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு உரமாக போட்டோம்னா அது வந்து உரமாக மாறிக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது. களை எடுக்கிறது 4-5 வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு வெரைட்டி தான் இதோட இது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்பாயா பிக்கர் சொல்லும். இதுவும் பப்பாயா பிக்கர் தான், இதுவும் பப்பாயா பிக்கர் தான் ஓகேங்களா. ஸோ இந்த பப்பாயா பிக்கர் என்னன்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வலைக்குள்ள வந்துடுற மாதிரி இருக்கும். இது அப்படியே வச்சு பறிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெதை கண்ணு அதாவது நாற்று நடுறதுலேயே வந்து இது கண்ணு முளக்கட்டி போடுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பாத்தி கட்டி அதை வந்து சின்னதாக வந்து கண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நடவு பண்ணுவாங்க. ஸோ இதோட வீடியோ பின்னாடி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கு. இதுக்குள்ளே அந்த வந்து முளை வந்த முளையை எடுத்து இதுக்குள்ளே வச்சு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இங்கே இங்கே கை கிட்ட காட்டுங்க. இந்த இடத்த நான் இப்படி அமுத்தின உடனே இந்த இடம் திறக்குது பார்த்தீங்களா, தெரியுது இல்லைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த மண்ணுக்குள்ளே குத்திட்டு இப்படி எடுத்தோம்னா திறக்கும். அப்படியே இந்த கண்ணு போய் அதில் விழுந்து அப்படியே இது மூடிடும். ஸோ அப்போ நமக்கு நேரமும் அந்த செலவும் வந்து கம்மியாகும். அது பின்னாடி எப்படி தண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா சரியாயிடும். அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து
இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசர்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மிங் சிசர்ல கிட்டத்தட்ட 5-7 வெரைட்டி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வுட் ஹேண்டில் வர்றது ஒண்ணு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிசர் இருக்கிறது, இந்த மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்ல உள்ளது, அதாவது ஹேண்டில் தான் பிளாஸ்டிக், மற்றபடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயன் காஸ்டர்ட்ல இருக்கு. உங்களுக்கு எஸ்எஸ் மெட்டீரியல் வர்றது இருக்கு, துருப்பிடிக்காத மெட்டீரியல் வர்ற மாதிரியும் வந்து இருக்கக்கூடியது பாருங்க. இது இது வந்து பெரிய பெரிய கிளையெல்லாம் கழிச்சு விடுற மாதிரி இருக்கக்கூடியது இது பாருங்க. இதுல வந்து இந்த இடம் தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து மூணு, இது ஒரு அட்டாச்மெண்ட் போடலாம், இது ஒரு அட்டாச்மெண்ட் போடலாம், இது இல்லாம இந்த மாதிரி கலப்பு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போடலாம். ஸோ இந்த மூணு இது ஒண்ணுல போடலாம். அப்ப இது என்னன்னா, இதை நீங்க அந்த கலப்பை மாதிரி போட்டு உழுதுட்டு போறது அப்படின்னாலும் இதை வந்து பண்ணிக்கலாம். இதுல சின்ன சின்ன நிலப்பரப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெருசா இருந்துச்சுன்னா இதை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தள்ளுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, களை எடுக்கிறதோ மற்ற எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து உங்களுக்கு டெலஸ்கோப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸா யூஸ் பண்றோம். இப்போ வந்து உயரமா இருக்கக்கூடிய ஏதாவது கிளைகள் எல்லாம் கருத்து விடணும், ஒரு 20 அடிக்கு போயிடுச்சு, அந்த 20வது அடியில் இருக்கக்கூடிய கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணணும், அறுக்கணும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. அதே இதுலயே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் கொடுத்துருக்கோம் பாரு, இங்க இருக்கு பாரு ஒரு அரை மாதிரி, இது இங்க மாட்டினீங்கன்னா அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது கட் பண்றதுனா கட் பண்ணலாம் ஓகேங்களா. இதே இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அமர்த்திட்டு நீளம் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு பெருசு வரும். இப்ப நீங்க பாக்குறது இது வந்து ஸ்நாக்ஸ் கேச்சர், பாம்பு பிடிக்கிறது. பாம்பு பார்த்து பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து அதையும் தொந்தரவு பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி. இது என்ன அப்படின்னா இதுல சைஸ் வேரியேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ரப்பர்ல இருக்கு, அதனால பாம்புக்கு வந்து பெரிய அளவுல காயமோ இல்ல உடல் பாதிப்போ வர்றதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, சாகுற அளவுக்குள்ள ஒண்ணும். இதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா ஒரு சாக்கில் போட்டு அதை கொண்டு எங்கேயாவது டிஸ்போஸ் பண்றதுனா பண்ணலாம், இல்லை யாரும் சம்மந்தப்பட்டவங்க வர சொல்லி கொடுத்து விடுறதுனால கொடுத்து விடலாம். இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த பிரஷ் கட்டரு. இதை வந்து நம்ம ஷோல்டரில் மாட்டிக்கலாம், இதோட வீடியோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டீங்க அப்படின்னா இதை புல்லு வெட்டுறதுல இருந்து, மண்ணை கிளறதுல இருந்து, பாத்தி கட்டுறதுல இருந்து என்ன மாதிரி பண்ணுமோ எல்லா யூசேஜ் பண்ணலையும், தட்டு இருக்கிறது, இந்த மாட்டு தீவனத்துக்குலாம் தட்டு போடுறோமோ அந்த தட்டை இருக்கிறது கூட வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் விரல் சைஸில் தின்னாக இருக்கக்கூடிய கட்டையெல்லாம் வெட்டுறதுக்கு, இதுலேயே 3 டீத் உள்ளது இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 டீத் உள்ளது. இதுதான் வந்து நான் அந்த தட்டெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஹெச்டி பம்புன்னு சொல்லுவோம். ஹெச்டி பம்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து, ஸோ இது வந்து பெட்ரோலில் போகிறது அப்படிங்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது நம்ம தென்னை மரத்துக்கு ஏதாவது வெள்ளைப்பூச்சிக்கு ஏதாவது தண்ணி அடிக்கிறது இல்லை மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு என்ன யூஸ்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்குது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சீடர், அதாவது ஒரு கடலையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் விதை போட்டு பண்றோம்லயே பண்ணோம்னா இதை போட்டுட்டு உருட்டினீங்கன்னா அது அப்படி தள்ளிக்கிட்டே போகும். இப்போ இந்த இடத்துல இதை நம்ம பண்ணோம்னா இப்படி திறக்குது பாருங்க, இது திறந்துருச்சு அப்படி. இது மூடினோடனே அடுத்தது திறக்கும், இது மூடினோடனே அடுத்தது திறக்கும். இந்த மாதிரி இதுல என்ன ஆகுனா இப்போ இதோட கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கு. ஸோ 5 இன்ச்சுக்கு ஒரு விதையை வந்து ஊனிட்டு போயிட்டு ரேண்டமா போயிட்டே இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இந்த பவர் வீடர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிராக்டர், அப்பதான் ஒரு காலத்துல வந்து பெரிய டிராக்டர், சின்ன டிராக்டர், இன்னைக்கு மினிக்கு மினி டிராக்டர்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதான் ஒரு 290 சிசி. இதில் வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது, எப்படி வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு. 2 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ் வந்து வரக்கூடிய அளவுக்கு கீரு செட்டப்போட தான் உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து. இதை நீங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதே பின்பக்கமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி உழவு ஓட்டுறதுனால இதில் பாருங்க பெரிய உழவு இருக்கு பார்த்தீங்களா, உழவு ஓட்டுறதுனா உழவு ஓட்டிக்கலாம். அதே இதை முன்பக்கமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து களை எடுக்கிறது, இது பண்ணுறதுக்கு, பாத்தி கட்டுறதுக்குலாம் இந்த மாதிரி, இது மண்ணை கிளறி விட்டு பண்ணுறதுக்கு வந்து இது இதில் 2 வரும், அந்த பக்கம் 1 வரும், இந்த பக்கம் 1 வரும், அந்த மாதிரி போடுற மாதிரி வந்து. ஆமாம், இங்கே 1 வரும், அங்கே 1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த சாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே இந்த உழவு ஓட்டுறதை எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பாருங்க, இந்த இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 580-700 கிலோ இருக்கக்கூடிய உரமா இருக்கட்டும் இல்லை தேங்காய் இருக்கு எதுனாலும் போட்டு கொண்டு போய் தோட்டத்துல இன்னொரு பக்கத்து கொண்டு போறதுனால, அப்ப இதை வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி மல்டி பர்பஸ் எது வேணாலும். இது யாரும் யூஸ் பண்ணலாம், ஒரு 2 ஏக்கர்ல இருந்து 3 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து, 5 ஏக்கர் 10 ஏக்கர்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுலயும் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3, இது வந்து ஒரு 3.5-1.5 அடி இருக்குன்னா 3 அடி வரைக்கும் கூட இருக்கு. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லீஃப் ப்ளோயர். லீஃப் ப்ளோயர் அப்படிங்கிறது என்னன்னா இலத்தலையெல்லாம் நிறைய இடத்துல கொட்டி கிடக்கும், அந்த இலத்தலையெல்லாம் நம்ம வந்து குச்சி வச்சு இதை அடிச்சிங்கன்னா யார் வந்து ஒரு 6 அடி 3 அடி தள்ளிடுவோம், ஒரு இடத்துல குமிச்சு கடைசியா நீங்க எடுத்துடலாம். இது வந்து நீங்க உங்க ஷோல்டர்ல மாட்டிக்கிற மாதிரிதான் இருக்கும் வந்து ஓகேங்களா. இது வந்து ஒரு டெலஸ்கோப்பி ஹைட் பண்றதுக்காக. இதுல நீங்க எதை வேணாலும் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப
இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம இதை வந்து நீளம் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் நீளம் வேணா அடுத்ததை பண்ணிட்டு அடுத்ததை பண்ணலாம். இன்னும் நீளம் வேணா இதையும் எடுத்துட்டு இதை பண்ணலாம். 22 அடி வருது. இது வந்து உங்களுக்கு மாட்டு தீவனம் மறைக்கிறதுங்க. மாட்டு தீவனம் மறைக்கிறதுங்கல மாடு வந்து கொஞ்சம் பனிகாலங்கள்லையோ இல்லை நனஞ்சு தட்டை வந்து நனைஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழிவு வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு நா ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கட்டு 18 கட்டு போடுறவங்களா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் 1.5 to 2 கட்டு வந்து அது வந்து கழிச்சு போட்டுரும். ஸோ இது வந்து நல்லா தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 HP மோட்டர் வந்து சிங்கிள் ஃபேஸில் போடுற மாதிரி இருக்கு, 3 ஃபேஸில் போடுற மாதிரி இல்லை, இதில் போடுற 3 ஃபேஸில் போடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது. சின்னதாக கட் பண்ணுற கட் பண்ணலாம், லாங்காக கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம், மீடியமாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம். அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. இதில் எந்த ரேக்கில் தள்ளுறீங்கனாலும் போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுருக்கு பாருங்க, லாங் நேச்சுரல் ஷார்ட் அந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து கட் பண்ணல. இது எடுத்து விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டீங்க அங்கேருந்து போட இது வழியே இது வந்து அவுட்டு அந்த பக்கம் இருக்கிறது இன்னுங்க. டெலஸ்கோப்பி இந்த மாதிரி டெலஸ்கோப்பி லேடரில் நிறைய டிசைனிங்கில் இருக்குங்க. 2 பேர் ஏறுற மாதிரி, 1 ஏறுற மாதிரி, 1 நேரத்தில் 3 பேர் ஏறுற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு லேடர் சம்மந்தமாக அலுமினியம் லேடரில் பெஸ்ட் குவாலிட்டியில் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் இது இதையும் தனியாக எடுக்கலாம், இதை தனியாக எடுக்கலாம். ஆக்சுவலி இதை போடையில் வந்து இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா இங்கேருந்து ஏறி ஒரு ஆள் வேலை செய்யலாம், இங்கேருந்து ஒரு ஆள் வேலை செய்யலாம், இங்கேருந்து இது இன்னும் நீளம் பண்ணுறதுனால நீளம் பண்ணலாம். இப்போ இதை சுத்தம் ஃபுல்லாகவே எடுத்து விடுறதுனாலும் இது எல்லாமே ஒரே ஹைட்டாக பண்ணுறதுனால ஒரே இதை நீளமாக பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்க வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது இது இதே மாதிரி எல்லாம் எடுத்தோம்னா ஒரே நீளமாயிடும். ஒரு ஏனியும் பண்ணலாம், எஸ் பெண்டு மாதிரி பண்ணலாம், யூ பெண்டு மாதிரி பண்ணலாம், வி மாதிரியும் பண்ணி வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சேஃப்டி ஐட்டம் இதில் இருக்குது, எல்லாமே இன்ஜினியரிங் சேஃப்டி ஐட்டம். இந்த அருவா இருக்கு இல்லைங்களா, இந்த அருவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா இதில் பாருங்கள் சாணம் பிடிச்சிருக்கிறது ஒரு பக்கம்தான். ஸோ நீங்கள் ஒரு கிளையவோ இளநியோ வெட்டுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா எப்பவுமே நமக்கு அந்த பட்டை உரிச்சிக்கிட்டு வரும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை நீங்கள் வெட்டுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிசரில் கட் பண்ண மாதிரி அந்த கிளையை வந்து கட் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து 3 மடங்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். இது வந்து இந்த மாதிரி சாணம் பிடிச்சிருக்கனால நம்ம அயனில் பண்ணக்கூடிய இரும்பில் பண்ண அருவா என்ன பண்ண சென்டரில் பிடிச்சோம், நடுவில் இருக்கும். அப்போ வெட்ட 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 மழுங்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே பண்ணின அருவாள் என்ன ஆகுனா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரும், குறையும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சாணம் பிடிக்க 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 இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கும் அளவு வந்து குறையாது உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், செய்யறதுக்கும் வெயிட் இருக்காது. முக்கியமான விஷயம் வெயிட் இருக்காது, துரு பிடிக்காது. ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னா அருவாலை மற்றதெல்லாம் வச்சோம்னா துரு பிடிச்சிடலாம். இதில் வந்து துரு பிடிக்காது. இதில் 2 சைஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு சின்ன சைஸ். இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா சின்ன சைஸ், அது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி அருவா. இந்த அருவா இல்லாமல் என்னன்னு பார்த்து இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷாலில் வந்து அறுக்கிற அறம்னு சொல்கிறோம்ல, இந்த அறத்தில் வந்து கிட்டத்தட்ட 10-12 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிவர்சபிள், முன்னாடி தள்ளனால இருக்கும், பின்னாடி தள்ளனால இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டட் ஜாக்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சேஃப்டி ஐட்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியதான், கிளறி விடுறது, உரம் அள்ளி கொட்டுறது, க்ளவுஸ். சொன்னால் ப்ரூனிங் சிசர்ஸ் வந்து இதுதான், இதுதான் செடிகள்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரூனிங் சிசர்ஸ் வந்து இந்த மாதிரி இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூட்டு, ஒருவேளை உங்கள் வாகனத்தை வெளியில் நிறுத்தி இருக்கிறீங்க, ஒரு சிலிண்டர் வச்சுருக்கிறீங்க, இல்லை மோட்டர் பெட்டி இருக்குது, மீட்டர் பெட்டி இருக்குது, யாராவது கை வைப்போ பயமாக இருக்கும், ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இது சாதாரணமான பூட்டு, இதுதான் பூட்டு. இதே இதை எடுத்துகிட்டு இப்படி திருப்புறேன் பாருங்கள், இப்படி திருப்பி நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் ஒரு அலாரம் லாக் வந்து அலாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது யாராவது வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வார்னிங் சவுண்டு கொடுக்கும், மறுபடியும் யாராவது டச் பண்ணாங்கன்னா இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோட்டத்துலேயும் ஒரு இடத்துலையும் நைட் சவுண்டில் 400 மீட்டர் இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். இதெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி அடிக்காது, கார்டனிங்காக அடிக்கக்கூடிய செடிக்கு தண்ணி அடிக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி அடிக்கலாம் இந்த மாதிரி. இதில் மட்டும் 10 வெரைட்டிக்கு மேலே இருக்கிறது. ஓகே விவர்ஸ், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் வந்தாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா பேருங்கண்ணா? பேர் சரவணன். மிஸ்டர் சரவணன், எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? அண்ணா வீரப்பம்பாளையத்தில். வீரப்பம்பாளையம், ஈரோடு வீரப்பம்பாளையத்துலேருந்து வராங்க. அண்ணா நம்ம கடை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியுங்கண்ணா? கடை ஓப்பன் பண்ணதுல இருந்து வந்து வரேன். அப்படிங்களா, சரி. என்னென்ன இங்கே வாங்கியிருக்கீங்கண்ணா? ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷின், அப்புறமேட்டு இந்த மோட்டர் ஏதாவது ஒரு ஆமாம் வந்து சாரி ஹீட்ரு
மீன் கடை கழுவுறதுக்கு அந்த மோட்டர் அப்படின்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மீன் கடை கழுவுறதுக்கு கூட அந்த மல்டி பர்பஸ் மோட்டர் வந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து. ஸோ எங்களோட சர்வீஸ்லாம் நல்லா இருக்குதுங்களாண்ணா? சூப்பரா இருக்கு. ஒரு வாடிக்கையாளர் வந்து கொடுக்குற மிகப்பெரிய சொத்து வந்து எங்களுக்கு வந்து அதுதான். அவங்க வந்து நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொன்னாவே அது எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. இன்னும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறேன். எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லா திருப்தி. ஏன்னா நீங்க அக்ரில ஏதாவது மாடுகடு கழுவுற மாதிரி இருக்கு, தண்ணி அடிக்கிற ஒரு டிராக்டர் கழுவுறதுனா அதுக்குண்டான மோட்டர் வேணும்னாலும் அதுக்குண்டான மோட்டரும் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்கிறது, தண்ணி மருந்து அடிக்கிறது. ஸோ இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்குங்கிறதுனால ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி வேணும், இதில் விட்டு போனது எதுவாக இருந்துச்சுன்னா உடைய இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா அல்ல ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ்.